Hello friends, welcome to Flavors. இன்னைக்கு நம்ம சேனல்ல அரைச்ச ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரசம் வந்து நமக்கு கோல்ட் பிடிச்சிருக்கும்போது சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 தக்காளி சேர்த்துக்கலாம். நாலு பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் வந்து புளி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காயை விட கொஞ்சம் சின்ன சைஸ். இதை வந்து 2 நிமிஷம் வணக்கலாம். 2 நிமிஷம் வணங்கினதுக்கு அப்புறமா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு 1.5 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இதை இப்போ வந்து தாளிச்சு விட்டுறலாம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ இந்த அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா தண்ணி சேர்த்து அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இதை கலந்து விட்டுட்டு இது வந்து கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை வந்து குக் பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சோன்னே ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் எஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.